ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அவுள் தான் எடுத்துக்கோங்க. அவுள் எடுத்து அந்த அவுள் முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கப் அவுள் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு தண்ணி போட்டு அதை ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி நான் ஆல்ரெடி ஊற வச்ச அவுள் தான் இது. இந்த அவுளை என்ன பண்ண போகிறேன்னா, நான் பாதி எடுத்து மிக்சியில் கொஞ்சம் பொடி பண்ண போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கிற அவ்வளவு நான் இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஊற வச்ச அவள் தான் பாதி எடுத்துகிட்டு பாதி அப்படியே வச்சுருக்கேன். இதை மிக்சியில் பார்த்தீங்கன்னா மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துட்டேன். அதை இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்சியில் அரைச்சது எல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அவள் ஊற வச்ச அவளை போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம் கொடுத்து நாலு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரிக்கு இது பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இதை இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம வணக்கின அந்த இதெல்லாம் வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு இதில் நல்லா ஆவு மாதிரி பிணைச்சிக்கணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் உங்களுக்கு. மிக்ஸ் ஆனோன்னு வரணும். நமக்கு எந்த சைஸில் தேவையோ நம்ம அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சைஸில் நம்ம இருக்கிற மாவெல்லாம் அப்படி பிடிச்சி எடுத்து வச்சு, இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி நம்ம பிடிச்சு ஒரு ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சுருவோம். ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு நம்ம இது பண்ணனால ஒரு 10 நிமிஷத்தில் பாயில். இப்போ கிரேவிக்கு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு கடுகு, அதே மாதிரி கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் ஆனியன் போட்டுக்கணும். வேகும்போது இதில் கொஞ்சம் டொமேட்டோ சீரியும் போட்டுருங்க.
ஜீரகம் மஞ்சள் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிப்போம். அதுக்குள்ள நமக்கு அவல் வந்து வெந்து இந்த மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அந்த அவலை ஊரண்டை பண்ணி வச்ச அவலை எடுத்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சு கிரேவியில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்தா ரெடி. பார்த்தீங்கன்னா கிரேவியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவியில் போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துருங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை இன்ஸ்டண்ட்டாக யாராவது வந்தாங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. அவள் வச்சு செஞ்சது. இதுக்கு எந்த சைட் டிஷ்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேக் கேர், பை.